யோ மாமா, என்ன டவுன் போயிட்டியா? ஆமா என் மாப்பிள்ளை, பையன் பேனா கட்டுனால அதான் வாங்கிட்டு இப்போ தான் வரேன். நான் சின்ன பையனாக இருக்கும்போது நாலுனா எட்டினாதாயா பேனா, இப்போனா 50 ரூபா 60 ரூபான்றாங்க. எல்லாத்துலேயும் விலைவாசி ஏறி போச்சு. அவ்வளோ பணம் போட்டு அந்த பேனா வாங்கணுமா என்ன? ஆ போன பரிசையிலே பர்சமாக இருக்கிறதுக்கு பேனா கேட்டாயா? அவனுக்கு எல்லாமே கிடைக்கணுயா மாப்பிள்ள, அவனுக்கு இந்த பொழப்பு வேணாயா? அவனாச்சு படித்து பெரிய ஆளாக வரட்டியா? தயா மாப்பிள்ள என் ஆசையே. ஓயா, ஏற்கனவே கடலுக்கு போய் 10 நாளைக்கு மேலே ஆகுது. இந்த காசு இருந்ததுன்னா வீட்டுக்கு 2 நாளைக்கு அரிசிக்காய் வாங்கி போட்டு பொங்கி போட்டுருக்கலாம்ல. முடியா மாப்பிள்ள, அந்த மாதா எல்லாத்துக்கும் மீனவர்களுக்கான கடலில் மீன் பிடிக்க விதித்திருந்த தடை இன்றோடு முடிவடைகிறது. நாளை முதல் மீனவர்கள் கடலுக்கு செல்லலாம் என அரசு அறிவித்துள்ளது. நிறைய எடுத்தா பேனா வாங்கி தரேன்னு சொன்னீங்களே, வாங்கி கொடுப்பான். அப்ப நாளைக்கு கடலுக்கு போயிட்டு வந்து வாங்கி தரேன். இந்த அம்மா படத்தை வச்சு கொடுத்துக்கோ. ஏ மாமா, இதான் பேனா வாங்கிட்டு இல்லை, கொடுக்க வேண்டியதான அவன்கிட்ட. நாளானிக்கு அவங்க அம்மா பிறந்த நாளையா, இதை வச்சு கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்பா உனக்கு ஒண்ணு தெரியுமா, ஜானோட அப்பாவை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. எதுக்கியா? அவங்க அப்பா பக்கத்து வீட்டு நாயை கொண்டுட்டாங்களா? போலீஸ் இல்லப்பா, ப்ளூ கிராஷ். எந்த உசிரியோ கஷ்டப்படுத்தினோ கொண்டாவோ அவங்க தான் பிடிப்பாங்க. அப்படி பார்த்தா நீங்க மட்டும் நிறைய மீன் கொள்றீங்க. அப்பா கடலுக்கு போயிட்டு வரேன், எந்திரிச்சு கதவு சக்திக்கா. ஏ வாடா, போய் விளையாடலாம். நம்ம போட் வருது பாறா. ஏ எங்க போட் பத்தியில என்ன ஸ்டூடண்ட்? டேய், எங்க போட் காண்ட பஸ் வரும். ஆ வரும் வரும். ஏ எங்க போட் தா? ஏ எங்க போட் தா பாத்தல்ல. இருக்காங்க யாருன்னா இருக்கா?
அவனுக்கு எல்லாமே கிடைக்கணும்யா மாப்பிள்ள. அவனாச்சு படிச்சு பெரிய ஆளா வரட்டும்யா. மாமா, ஜான் அவங்க அப்பா நாயை கொண்டதுக்கே பிடிச்சிட்டு போயிட்டாங்கள. அவங்க கிட்ட சொன்னா நம்ம அப்பாவை கண்டவங்களையும் பிடிச்சிட்டு போயிடுவாங்கள. அவங்க நாயெல்லாம் கொண்டாதான் கேட்பாங்க, நம்மளெல்லாம் கொண்டா கேட்க மாட்டாங்க. அப்ப நம்மளெல்லாம் கொண்டா யார் மாமா கேட்பாங்க?